வணக்கம் நண்பர்களே, காசிக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கோ அதற்கு இணையான புகழ் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் இருக்கு. பொதுவாக ஒரு கோவிலோட சக்தி பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த கோவிலின் மூலவரிசையிலேயே யாரால பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு நாம பார்க்கணும். உதாரணத்துக்கு, பழனியில இருக்கும் முருகன் சிலையானது போகர் உருவாக்கியதன் காரணமா தாங்க அந்த கோவிலுக்கு அதிகப்படியான சக்திகள் இருக்கு. இதே மாதிரி ராமேஸ்வரம் கோவிலின் மூலவர் சிலைய பகவான் ராமர் தன் கையால பிரதிஷ்டை செய்ததன் காரணமா தாங்க இந்த கோவிலுக்கு அனைத்து விதமான பாவங்களையும் போக்கும் சக்தி இருக்கு. இந்த ராமேஸ்வரம் கோவிலோட சிறப்புகள் பத்தியும், இந்த கோவிலுக்கு வந்தா எந்த மாதிரியான பாவங்கள் தீரும், ஏன் ராமேஸ்வரம் கோவிலுக்கு அவசியம் போகணும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமபிரானை மூலவர் சிலைய பிரதிஷ்டை செய்து வழிபட்டதன் காரணமா தாங்க இந்த கோவிலுக்கு ராமேஸ்வரம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்தியால இருக்கும் 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல தென்னிந்தியால இருக்கும் ஒரே தலம் இதுதான். அது மட்டும் இல்லாம 51 சக்தி பீடங்களில் ஒன்னா ராமேஸ்வரம் பார்க்கப்படுது. இந்த கோவில் கருவறையில இருக்கும் ராமநாத சுவாமி சீதையால் உருவாக்கப்பட்டு ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதால இந்த தலத்துக்கு சக்தி அதிகம். இந்த ராமேஸ்வரம் கோவில்ல 22 தீர்த்த தலம் இருக்கு. இந்த 22 தீர்த்த தலமும் ராமரின் 22 அம்புகளை குறிக்குது. நண்பர்களே, நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த தீர்த்தத்துல குளித்ததுக்கு அப்புறமா தான் சாமியை கும்பிட போகணும். அப்பதான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். ராமர் பிரதிஷ்டை செய்த இந்த சிவலிங்கத்தில் ஆஞ்சநேயரின் வால்பட்ட தழும்பு இருப்பதை இப்பவும் நம்மால பார்க்க முடியும். இதன் பின்னாலும் ஒரு கதை சொல்லப்படுது. ராமர் ராவணனை கொன்ற பாவம் தீர சிவலிங்கம் வைத்து வழிபட முடிவு செய்தாரு. இதற்கு ஆஞ்சநேயர் காசியிலிருந்து சிவலிங்கம் எடுத்து வர போயிட்டாரு. ஆனா இவர் வர தாமதம் ஆனதால சீதை மனநால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்க ராமர் பிரதிஷ்டை செய்துட்டாரு. தாமதமா வந்த ஆஞ்சநேயர் தன் வருவதற்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை பார்த்து கோபமடைந்து வாளால் அந்த சிவலிங்கத்தை நகர்த்த முயற்சி செஞ்சிருக்காரு. இதன் காரணமா தாங்க லிங்கத்துல வாளின் அடையாளம் இருக்கு. ராமலிங்க சாமியின் இடது பக்கத்துல காசி விஸ்வநாதர் சன்னிதி இருக்கு. இந்த சிவலிங்கம் ஆஞ்சநேயரால் கொண்டு வரப்பட்டது. ராமநாத சுவாமியோட வலது பக்கம் பர்வத வர்த்தினி அம்பிகை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. இங்க ஆதிசங்கரர் ஒரு சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. ஆதிசங்கரர் உருவாக்கிய ஸ்படிகலிங்கத்துக்கு தான் முதல் அபிஷேகம் செய்யப்படுது. அதன் பின்புதான் மற்ற லிங்கம் அபிஷேகம் செய்யப்படும். நண்பர்களே, பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவனை வழிபட்ட இடம் என்பதால் இந்த கோவில் எல்லா விதமான பாவங்களையும் தீர்க்கும் இடமா பார்க்கப்படுது. இந்த கோவில் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு. பொதுவா எல்லா கடற்கரை பகுதியிலும் அலையடிக்கும். ஆனால் இந்த ராமேஸ்வரம் கோவில் இருக்கும் கடற்கரை பகுதியில் அலையடிக்காமல் அமைதியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இது மாதிரி அதிசயத்தை நாம எங்கேயுமே பார்க்க முடியாது. பெரும்பாலான நபர்களுக்கு ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய நபர்களால் வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க சிரமப்படுவாங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கை தரம் உயராமலே இருக்கும். இது போன்ற நபர்களுக்கு பித்ருதோஷம் இருக்கும். பித்ருதோஷம் இருக்கும் நபர்கள் ராமேஸ்வரம் வந்து 22 தீர்த்தங்களையும் குளிச்சிட்டு கடவுளை வழிபட்டா நம்மளோட எல்லா பாவங்களும் நீங்கும், நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்த